வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு இயல் ஒன்றில் பட்டிமன்றம் அறிவா பண்பா. ஏற்கனவே அந்த பாடத்தை நம்ம நடத்தியிருக்கோம். அந்த பாடத்துடைய பொருளும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? இப்போ அந்த பாடம் சம்பந்தமான பயிற்சிகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை பிளஸ் தமிழ். உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் வானம். அறிவு பிளஸ் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம். புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இகழ். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இருள். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ். கவியரங்கம் கவி பிளஸ் அரங்கம். ஏற்கனவே நம்ம கிளாஸில் கொஸ்டின் ஆன்சர்லாம் எழுதி போட்டிருக்கேன், ஓகேங்களா? மொத்தம் 5 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவி யார் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை அக்கினி சிறகுகள் தந்த அப்துல் கலாமையும் 1000 கண்டுபிடிப்புகளையும் தந்த தாமஸ் ஆல்வா எடிசனையும் குறிப்பிடுகிறார். பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறார்? பண்பால் சிறந்தவர்களாக புத்தரையும் வள்ளுவரையும் குறிப்பிடுகிறார். உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் அவ்வைக்கு கொடுத்தார். நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. அறிவும் பண்பும் மனமும் மலரும் போல இரண்டையும் பிரிக்க முடியாது. அறிவு கமா பண்பும் தனித்தனியே இருந்தால் பெருமை அடைய முடியாது. ஆகவே அறிவும் பண்பும் சமம். அடுத்தது, 5 பொறிகள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, மற்ற 4 எழுதுக அப்படின்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன். 5 பொறிகள்னால் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கண், மெய், காது, மூக்கு, வாய் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த 5 நீங்கள் ரைட் பண்ணணும். தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக. இந்த பாடத்திலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், தமிழின் சிறப்பு எப்படி போகிறாங்க? செந்தமிழ், நருந்தே, நற்றமிழ், தமிழ்தாய், தேன் தமிழ். மொத்தம் இதில் 6 இருக்கு. ஏற்கனவே நம்ம கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதியிருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 6 படிச்சுட்டு எனக்கு டெஸ்ட் எழுதி இன்றைக்கி ஈவினிங்கில் சென்ட் பண்ணுறோம், ஓகேவா? அதுதான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டாக வச்சுப்போம், டெஸ்ட் மார்க்காகவும் குறிச்சுப்போம். அதனால் இன்றைக்கி நடத்திய இயல் ஒன்றில் அறிவா பண்பாவுடைய பயிற்சி புக்கு ஃபுல்லாக பயிற்சியோட அந்த புக்கு பேக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின் ஆன்சரையும் வினாவிடையும் படித்து வச்சுக்கோங்க. எந்த டெஸ்ட்டு எந்த கொஸ்டின் எப்படி இருந்தாலும் மேம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் புக்குக்குரியவோட சீக்கிரமாக புக்கை வாங்கிக்கோங்க, ஓகே மாணவர்களே? புக்கு இருந்தால் தான் நம்மளால் புக்கு எக்ஸசைஸே நம்ம படிக்க முடியும். அது சம்மந்தமான இலக்கணங்கள் ஒவ்வொரு லெசன்லேயும் வரும். அப்போ அந்த இலக்கண லெசனத்தையும் நீங்கள் தெரிஞ்சிடலாம், ஓகே? இன்றைய வகுப்பு முடிஞ்சிச்சு. நன்றி மாணவர்களே.